சென்னையில் பட்டினப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிறது இந்த சன் டிவி அலுவலகம். 11 அடுக்குகளை கொண்ட இந்த பிரம்மாண்ட கண்ணாடி மாளிகையில்தான் சன் டிவி நெட்வொர்க் குழுமம் இயங்கி வருகிறது. கட்டிடத்தின் உள்ளே ஒவ்வொரு தளத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு தனி சொகுசு கப்பலை போல இருக்கிறது. ஒட்டுமொத்த சன் நெட்வொர்க் சேனல்களுக்கும் இந்த கட்டிடத்தில்தான் தலைமை அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இதன் நிறுவனர் மற்றும் உரிமையாளர் கலாநிதி மாறன். கருணாநிதியின் அக்கா மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரசொலி மாறனின் பிள்ளைத்தான் இந்த கலாநிதி மாறன். 1990 பூமாலை என்ற மாத இதழை துவக்கிய கலாநிதி மாறன் 1993 சன் டிவியை துவக்கினார். அதன்பின் கேடிவி, சன் மியூசிக், சன் நியூஸ் என சேனல்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே சென்றது. ஏராளமான சேனல்கள், பத்திரிகைகள் என உலக அளவில் முன்னணி நிறுவனமாக மாறியிருக்கிறது சன் நெட்வொர்க் குடும்பம். கலாநிதி மாறனுக்கு சொந்தமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், வங்கம் மற்றும் மராத்தி ஆகிய மொழிகளில் 33 சேனல்கள் இருக்கிறது. அதோடு சூரியன் எஃப்எம், ரெட் எஃப்எம் என 70 ரேடியோ எஃப்எம்களை வைத்திருக்கிறார். தினகரன், மாலை முரசு, குங்குமம், குங்குமசிமில், ஆன்மீகம், முத்தாரம், வண்ணத்திரை என நாளிதழ்கள் மற்றும் வார இதழ்கள் பலவற்றை நடத்தி வருகிறார். சன் பிக்சர்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனமும் சக்கைப்போடு போட்டு வருகிறது. ஐபிஎல்லில் களமிறங்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கலாநிதி மாறனுடையதுதான். சன் டைரக்ட் என்ற டிடிஎச் நிறுவனத்தையும் சுமங்கலி கேபிள் விஷன் என்ற கேபிள் நெட்வொர்க்கையும் சன் குழுமம் இயக்கி வருகிறது. ஸ்பைஸ்ஜெட் என்ற விமான நிறுவனத்தை வாங்கி நடத்திய கலாநிதி மாறனால் அதில் லாபம் பார்க்க முடியவில்லை. கலாநிதி மாறன் தொட்டதெல்லாம் தொடங்கி வந்த நிலையில் அவரது காலை வாரிவிட்ட ஒரே தொழில் இந்த விமான சேவை தொழில்தான். தன் குடும்பத்தாருடன் கலாநிதி மாறன். இவர் கலாநிதி மாறனின் மனைவி காவேரி. இவர் கலாநிதி மாறனின் ஒரே பிள்ளை காவியா. காவியாவிற்கு தற்போது 27 வயதாகிறது. தன்னுடைய தாய் தந்தையுடன் இணைந்து சன் குழுமம் நிர்வாகத்தை இவரும் கவனித்து வருகிறார். இவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. சன் டிவி நெட்வொர்க் பொறுத்தவரை ஆண்டு வருவாய் சராசரியாக 3000 கோடியாக இருக்கிறது. செலவு வரியெல்லாம் போக கலாநிதி மாறனுக்கு 1000 கோடி ரூபாய் லாபம் கிடைப்பதாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் சன் டிவியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மிக குறைந்த சம்பளமே வழங்கப்பட்டு வந்தது. அதாவது மளிகை கடையில் வேலை செய்பவர்கள் கூட மாதம் 6000-7000 வாங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் சன் டிவியில் பணிபுரியும் சிலர் மாதம் 2500 ரூபாய், 3000 ரூபாய் என்ற அளவில்தான் சம்பளம் வாங்கி வந்திருக்கிறார்கள். பாலிமர், ஜி தமிழ், புதிய தலைமுறை என புதிய சேனல்கள் வந்து சம்பளத்தை அள்ளி கொடுக்க ஆரம்பித்ததும் சன் குடும்பங்களிலிருந்து பலர் வெளியேறி அங்கே சேர ஆரம்பித்தனர். அதன் பிறகுத்தான் நிலைமையை புரிந்து கொண்ட சன் குழும நிர்வாகம் ஊழியர்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் சன் குழுமத்தை பொறுத்தவரை பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஊழியர்களுக்கு இங்கே 3 வேளையும் சாப்பாடு உண்டு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான சத்தான சாப்பாட்டை வழங்குகிறார்கள். இதற்காக ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து மாதம் மாதம் குறைந்த அளவே பணப்பிடித்தம் செய்யப்படுகிறது. இன்று முன்னணியில் இருக்கும் பல்வேறு தொலைக்காட்சி நிறுவனங்களில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் பலரும் சன் குழுமத்தில் தொழில் கற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அங்கே செய்தி ஆசிரியராக இருந்த திரு ராஜா அவர்களிடம் பணியாற்றியவர்கள் இன்று பல்வேறு செய்தி தொலைக்காட்சிகளில் மற்றும் நாளிதழ்களில் முக்கிய பொறுப்பு வகிக்கிறார்கள். ஒரு செய்தி எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கு இவர் வகுத்த இலக்கணமே இன்று வரை பல்வேறு செய்தி தொலைக்காட்சிகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள்.